ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். அது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் பார்த்திங்கன்னா இதோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். அதாவது அது என்ன டேட்டில் ரிலீஸ் பண்ண போனாங்க, அப்புறம் என்ன டைம் ஸ்லாட்டில் அந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் வர இருக்குது, அதை பற்றி தான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க ப்ரொமோ எல்லாம் லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபிலிம் சிட்டியில் தான், இவிஎம் ஃபிலிம் சிட்டியில் அந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 4க்கான வேலைகள் வந்து இப்போ ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு. அதாவது அந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் ஹவுஸாக இருக்கட்டும், அதில் அந்த கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி செய்ய வேண்டிய வேலைகள், அப்புறம் நிறைய அந்த விஷயங்கள் வந்து இப்போ அவங்க ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார் விஜயில் வர இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த மாதம், அதாவது இந்த அக்டோபர் 1st வீக்கில் மேபி வர சான்சஸ் இருக்குது, இல்லை இந்த மாதம் லாஸ்ட்டு கூட வர சான்சஸ் இருக்குது. இதற்காக அந்த ஸ்டார் விஜய் சேனலில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறாங்க. என்ன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் பார்த்திங்கன்னா 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் 1 ஹவர் ப்ரோக்ராமாக வரப்போகுது. மேலும் இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து எல்லாமே இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் அந்த சானிடைஸ் யூஸ் பண்ணி அப்பப்போ கையை கழுவுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த லாஸ்ட் பிக் பாஸ் சீசனில் பார்த்திங்கன்னா அந்த கலந்துக்கிட்ட நிறைய பிரபலங்களை வந்து அடிக்கடி ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. பட் இப்போ அந்த கொரோனா காலம்னால இப்போ அந்த தொடரதே அந்த பிக் பாஸ் சீசன் 4 வந்து தமிழில் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. மேலும் இந்த கடந்த பிக் பாஸ் சீசன் 3 அப்புறம் 2லாம் பார்த்திங்கன்னா அந்த எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட் வந்து உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த கொரோனா ப்ராப்ளம்னால அவங்களுக்குன்னு தனி, இப்போ ஒருத்தங்க எலிமினேட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கும் தனியாகிட்டு ஒரு ரூமில் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் முடிந்தது வரைக்கும் அவங்களும் அந்த வீட்டிலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் பார்த்திங்கன்னா 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் அந்த ஸ்டார் விஜய் சேனலில் வர இருக்குது. இதுக்காக என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க பார்த்திங்கன்னா, நிறைய சீரியலோட டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. மேலும் ஒரு சீரியல் முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4 பார்த்திங்கன்னா அது 9 மணிக்கு கொண்டு வரணும்னா ஆல்ரெடி அந்த பாரதி கண்ணம்மா சீரியல் மட்டும் இப்போ 1 ஹவர் அந்த டைம் ஸ்லாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பாரதி கண்ணம்மா பழையபடி அது ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஸ்லாட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ 30 மினிட் டைம் ஸ்லாட் தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 30 மினிட் டைம் ஸ்லாட் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 4 தேவைப்படுது. அதற்காக அந்த மௌனராகம் சீரியல், அந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வரக்கிறாங்க. மௌனராகம் சீரியல் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே அது முடிவுக்கு வர இருக்கிறதாட்டு நிறைய ஒரு டாக் வந்து அந்த சீரியல் இதில் போயிட்டு இருந்தது நிறைய ஃபேன்ஸ் மத்தியில். ஆனால் இப்போ அந்த சீரியலில் வந்து அந்த மௌனராகம் சீரியலில் அந்த காதம்பரி கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கிடைச்ச வரவேற்பு இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த சீரியலில் வந்து இந்த பிக் பாஸ்க்காக முடிக்க இருக்கிறதாட்ட ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மௌனராகம் சீரியல் முடிவடைஞ்சால் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழுக்கு வந்து 1 ஹவர் டைம் ஸ்லாட் கிடச்சிருது. ஸோ இந்த 9:00 டு 10:00 வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 4 நீங்கள் ஸ்டார் விஜயில் பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 4 அந்த டைம்லேயே புதுசாக ஒரு சீரியல் கொண்டு வந்துருக்காங்க. காரணம் பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் முடிவடைஞ்சால் 2 சீரியல் அந்த டைம் ஸ்லாட்டுக்கு புதுசாக 2 சீரியல் கொண்டு வரணும். ஸோ அந்த ஸ்டார் விஜய் நிர்வாகம் பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக 2 சீரியல் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அதோடய ப்ரமோ எல்லாமே இந்த பிக் பாஸ் சீசன் 4 வந்த அந்த கடைசி தருணத்தை தான் எல்லாமே வெளியிடுவாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4 டைம் ஸ்லாட் அதோட அப்டேட் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.